ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு இல்லைன்னா ஃபுட் கண்டெய்னரு இதெல்லாம் இருந்ததுன்னா, நம்ம இதை வந்து கிச்சனில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் கேஸுக்கு பக்கத்துலேயும் நம்ம இந்த மாதிரி இந்த பாக்ஸை வச்சுட்டு, நம்மக்கிட்ட ஆயிடு இல்லைன்னா நெய் இந்த பாட்டில்களை இருந்ததுன்னா அப்படியே நம்ம கீழே வைக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது கீழே ஆயிலெல்லாம் சிந்தருக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப் துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. வேஸ்ட்டும் நினச்சி தூக்கி போடுற ஒரு பாக்ஸு எவ்வளோ அழகாக நம்ம யூஸ் பண்ணுற பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா, செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கும் ஒரு பாக்ஸ் தான் எடுத்துருக்கோம். நம்ம சமையலெல்லாம் பண்ணும்போது நமக்கு கறி துணி ரொம்ப அவசியமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை தான் பாருங்கள், எங்கிட்ட பெட்ஷீட் வந்து வேஸ்ட் பெட்ஷீட் கொஞ்சம் கலர்மான பெட்ஷீட் இருந்தது, அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டோன்னா நமக்கு கறி துணி தொடங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்துலேயே ஆயில் பாட்டில்லாம் வச்சுருக்கிற மாதிரி இந்த கறி துணியை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து நம்ம டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்டிக்கலாம். இப்போ கிச்சனில் தான் இதையும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்ட வச்சிருந்தால் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, லைட்ரு வந்து எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி தீப்பெட்டி கூட நம்ம எடுத்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குக்கர் வெயிட்டு கூட இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் மெழுகு பத்தி கூட இதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பவர் கட் அடிக்கடி ஆகுனா நம்ம இந்த மாதிரி மெழுகுபத்தி கூட எடுத்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இதே மாதிரி நான் ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கவுண்டர் டாப் மேலே இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பெப்பரு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் வச்சுருப்போம். நம்ம இதையெல்லாம் நம்ம எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டோன்னா நமக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் இடுக்கும்போது எந்த ஸ்க்ராச்சஸை விடுக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது பின்னாடி திருப்பி நம்ம டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்ட வச்சுருக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம ரெண்டு டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்ட வச்சுருக்கலாம். அடுத்தது இந்த மூடியில் நம்ம வந்து கத்தியை சூடு பண்ணி சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஹோல் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஹோல்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துகிட்டு போனோம். இப்போ பேக் சைட் திருப்பிக்கலாம். பேக் சைட் திருப்பிக்கிட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நம்ம பாத்ரூம் டோரில் தான் நம்ம இதை வந்து மாட்டி வைக்க போகிறோம். இதை நம்ம வந்து மீரா ஷாம்பு பேக்கெட்டில் நம்ம வாங்கும்போது ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம பிரித்து வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி
டோரில் மாட்டி விட்டுட்டேன்னா பாருங்கள், ஃபுல் பேக்கெட்டை இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம வேணுங்கும் போது ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாட்டில் யூஸ் பண்ணும்போது நிறையா யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாத்ரூம் டோரில் கூட இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் பெரியவங்கிட்டருந்து குழந்தைங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜண்டு பாமு, விக்ஸு, பல்வடி மருந்து, காதுவடி மருந்து இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து எங்கே வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இது எங்கேயுமே மிஸ் ஆகாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, இந்த ஐடியாவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.